யா நபியல்லா, யா ரசூலல்லா, யா ஹபீபல்லா, யா ரசூலல்லா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சையிதினா முஹம்மதின் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயீன். அன்பு நேயர்களே, இஸ்லாத்தின் ஐம்பெரும் கடமைகளில் ஒன்றான ஜக்காத்தின் சட்டங்களை பற்றி இன்றைக்கு நாம் தெரிந்து கொள்வோம். ஜக்காத் என்கின்ற வணக்கம் ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டிலே கடமையாக்கப்பட்டது. இந்த ஜக்காத் என்கின்ற வணக்கம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினரான நமக்கு மட்டும் கடமையாக இருக்கவில்லை, இதற்கு முன்பு வாழ்ந்த நபிமார்களுக்கும் அவருடைய சமூகத்தினருக்கும் கூட கடமையாக இருந்தது. காரணம், ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கூறுவதை இறைவன் அருள்மறையிலே சொல்லி காட்டுகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஊரோடு வாழும் காலமெல்லாம் இறைவன் தொழ வேண்டும், ஜக்காத்தும் கொடுக்க வேண்டும் என்று எனக்கு வசியத் அறிவுரை வழங்கினான் என்று சொல்லி காட்டுகிறார்கள். குர்ஆனிலே இறைவன் இதை சொல்லி காட்டுகிறான் நமக்கு. அதுபோன்றுதான் இறைவன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி நமக்கு அறிமுகப்படுத்துகிறான். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு தொழ வேண்டும் என்றும் கட்டளையிட்டார்கள், ஜக்காத்து வழங்க வேண்டும் என்றும் பணித்தார்கள் என்று இறைவன் சொல்லி காட்டுகிறான். ஆகவே ஜக்காத் என்கின்ற வணக்கம் இதற்கு முன்பு வாழ்ந்த சமூகத்திற்கும் இருந்திருக்கிறது என்பதையும் நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த ஜக்காத் கடமை, செல்வத்திற்கு கடமை, தங்கம் வெள்ளி பணம் வியாபார பொருட்கள் இவற்றுக்கெல்லாம் கடமை அல்லவா? இது பெரியவர்களுக்கு மட்டும்தானா அல்லது சிறியவர்களுடைய செல்வத்திலும் கூட ஜக்காத் கடமையா என்கின்ற கேள்வி எழுப்பினால், ஷாஃபிஈ மதுஹபிலே சிறுவருடைய செல்வத்திற்கும் ஜக்காத் கடமை, ஆனால் ஹனஃபி மதுஹபிலே சிறுவருடைய செல்வத்திற்கு ஜக்காத் இல்லை. காரணம் என்ன? மதுஹபிலே ஏன் இந்த கருத்து வேறுபாடு என்று கேள்வி கேட்கலாம். பொதுவாக நாம் அறிந்த ஒன்றுதானே, எந்த ஒரு சட்டமாக இருந்தாலும் இமாம்கள் குர்ஆனை ஆய்வு செய்து நமக்கு வழங்குகிறார்கள். அதுபோன்று ஹதீஸினுடைய ஆதாரத்தின் அடிப்படையிலே தான் நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள் இமாம்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற போது இந்த கருத்து வேறுபாடு கூட பின்னணியிலே ஹதீது தான் இருக்கிறது. ஏனென்றால் வெளிப்படையிலே கருத்து வேறுபாடு என்பது போல தோன்றும் இமாம்கள் ஒரு சட்டங்களை தருகின்ற போது, ஆனால் அதற்கு பின்னணியிலே குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கும் அல்லது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொன்மொழிகள் இருக்கும். பொதுவாக எல்லா சட்டங்களிலும் அப்படித்தான். இங்கே சிறுவரின் செல்வத்திலே ஜக்காத் கடமையா இல்லையா? ஷாஃபி இமாம் கூறுகிறார்கள் கடமை, ஹனபி இமாம் கூறுகிறார்கள் கடமை இல்லை. காரணம் என்ன? ஷாஃபி இமாம் ஒரு ஹதீதை ஆதாரமாக எடுக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் வலிய யத்தீமன் லஹு மாலுன், ஒரு அனாதை இருக்கிறார். அனாதை என்றால் யார்? சிறுவர். தந்தை இல்லாத ஒரு சிறுவருக்குத்தான் அனாதை. அந்த அனாதைக்கு செல்வம் இருக்கிறது. அப்படி இருந்தால் அந்த அனாதையை பொறுப்பேற்றிருக்கிறாரே அவர், அந்த சிறுவரின் செல்வத்தை வியாபாரத்திலே ஈடுபடுத்தட்டும், வலா எத்துருக்குஹு, சும்மா விட்டுவிட வேண்டாம், ஹத்தா தஅக்குலஹு ஸதகத்து. காரணம், அந்த ஜக்காத்தை அந்த செல்வத்தை சாப்பிட்டு முடித்துவிடும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். திருமிதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். ஒவ்வொரு வருடமும் அந்த சிறுவருடைய செல்வத்தை எடுத்து ஜக்காத் கொடுத்து கொண்டே வந்தால் கடைசியிலே குறைந்து கொண்டுதானே வரும். ஆகவே நீங்கள் வியாபாரத்தில் ஈடுபடுத்துங்கள் அந்த சிறுவருடைய செல்வத்திலே என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதின் மூலம் இந்த ஹதீஸிலே ஜக்காத்தை அந்த சிறுவருடைய செல்வத்தை இல்லாமல் ஆக்கிவிடும், அப்படியானால் சிறுவரின் செல்வத்திலே ஜக்காத்து உண்டு என்பதைத்தான் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறது. இந்த ஹதீஸின் அடிப்படையிலே தான் ஷாஃபி இமாம் கூறுகிறார்கள், சிறுவருடைய செல்வத்திலும் ஜக்காத்து கடமையாகும் என்று. ஹனஃபி இமாம் கூறுகிறார்கள் இல்லை. காரணம் என்ன? சிறுவர் அவருக்கு எந்த வணக்கமும் கடமையாகாது, அவர் இருக்கிற அந்த நிலையை பொறுத்து தொழுகை அவருக்கு கடமையா இல்லையே, நோன்பு அவருக்கு கடமையா இல்லையே, அதே போன்று ஹஜ் அவருக்கு கடமையா இல்லையே, அதுபோன்றுதான் ஜக்காத்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு ஹதீஸை ஆதாரமாக கொண்டு வருகிறார்கள் ஹனஃபி இமாம் அவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்,
ருஃபிஅல் கலமு அன் சலாத்தின், மூவரை விட்டும் எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது. அந்த மூவருடைய செயல்பாடுகளுக்கு அவர்கள் குற்றவாளிகளாக கருதப்பட மாட்டார்கள். ஒருவர் தூங்குகிறார், அவர் விழிக்கிற வரைக்கும் அவருடைய செயலுக்கு அவர் பொறுப்பாளி ஆக மாட்டார். இன்னொருவர் நோயாளியாக இருக்கிறார், அவர் நிவாரணம் பெறுகின்ற வரைக்கும் அவர் பொறுப்பாளி ஆக மாட்டார். மூன்றாவதாக, அதுதான் இப்ப நமக்கு தேவை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அனி ஸபியி ஹத்தா யக்புர, ஒரு சிறுவர் பருவம் அடைகிற வரைக்கும் அவர் பொறுப்பாளி ஆக மாட்டார், அவருடைய செயல்பாட்டுக்கு அவர் குற்றவாளியாக கருதப்பட மாட்டார் என்கின்ற போது, சிறுவர் சிறுவராக இருக்கின்ற போது எப்படி கடமையாகும், அவர் பருவம் அடைந்தால் தானே கடமை என்றுதானே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த ஹதீஸை ஆதாரமாக எடுத்துத்தான் ஹனஃபி இமாம் கூறுகிறார்கள், சிறுவரின் செல்வத்திலே ஜகாத் கடமை இல்லை என்கிறார்கள். பார்த்தீர்களா? அதுபோன்று பாருங்கள், அணிகிற நகைகளுக்கு ஜகாத் இல்லை என்கிறார்கள் ஷாஃபி இமாம் அவர்கள். ஆனால் ஹனஃபி இமாம் அவர்கள், தங்கம் இருந்துவிட்டால் அது கடமைதான், அது அணிகிற நகைகளாக இருந்தாலும் சரிதான், சேமிப்புக்குரியதாக இருந்தாலும் சரிதான். அதே நேரத்தில் ஷாஃபி இமாம் கூறுகிறார்கள், சேமிப்புக்குரிய தங்கமாக இருந்தால் ஜகாத் கொடுத்துத்தான் ஆக வேண்டும். அதே நேரத்திலே பெண்கள் அணிவதற்காக அவர்கள் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள், அந்த நகைக்கு ஜகாத் தேவையில்லை, அதற்காக அணிந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதும் இல்லை. அதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு பெண்மணி அணிவதற்காக இருக்க நகை என்றால் போட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதல்ல, போடுவதற்காக உள்ள நகைகள் எப்பொழுதுமா போட்டுக்கொண்டு இருப்பார்கள் பெண்கள். ஏதாவது நல்ல காரியங்கள், கல்யாணம் போன்ற விசேஷ நிகழ்ச்சிகளுக்கு போடுவார்கள், பின்பு கலட்டி வைத்து விடுவார்கள். ஆக போடுவதற்குண்டான நகைகள், இவைகளுக்கு ஜக்காத்து கடமை இல்லை என்கிறார்கள். ஏன் இப்படி ஒரு கருத்து வேறுபாடு? ஷாஃபிஈ மதுஹபிலி ஒரு சட்டம், ஹனஃபி மதுஹபிலி ஒரு சட்டமா என்று நீங்கள் கேட்கலாம். நாம் ஏற்கனவே அறிந்த ஒன்றுதான், எந்த சட்டமாக இருந்தாலும் பின்னணியிலே ஹதீஸ் ஆதாரமாக இருக்கும் என்று. அதே போன்றுதான் இங்கேயும் ஹனஃபி இமாம் அணிகர நகைகளாக இருந்தாலும் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்று கூறுகிறார்களே. காரணம் என்ன தெரியுமா? அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்ட இரண்டு ஹதீஸ்கள் தான். ஒன்று, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இரண்டு பெண்மணிகள் வருகிறார்கள். அந்த பெண்மணிகளுடைய கைகளில் தங்கத்தாலான காப்பு அணியப்பட்டிருந்தது. நபி ஸல்லல்லாஹு அவர்கள் கேட்டார்கள், அந்த பெண்மணிகளை பார்த்து, இதற்குண்டான ஜக்காத்தை நிறைவேற்றி விட்டீர்களா? இல்லை என்றார்கள் அந்த பெண்மணிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அப்படியானால் நரக நெருப்பிலான காப்பை இறைவன் உங்களுக்கு அணிவிப்பானே, அதை விரும்புகிறீர்களா என்று கேட்டார்கள். இல்லை யா ரசூலல்லாஹ், அப்படியானால் இந்த தங்கத்தாலான காப்பிற்கு ஜக்காத்தை கொடுத்து விடுங்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்ட இந்த ஹதீதை ஆதாரமாக எடுக்கிறார்கள் ஹனஃபி இமாம் அவர்கள். இன்னொரு ஹதீதும் இருக்கிறது. ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெள்ளியாலான மோதிரம் அணிந்திருந்தார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், ஆயிஷாவே இது என்ன என்று கேட்டார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், சனஅத்து ஹுன்ன ஹத்தா அதஸய்யன லக, யா ரசூலல்லாஹ், உங்களுக்காக என்னை நான் அழகுபடுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த மோதிரங்களை செய்து நான் அணிந்து கொண்டிருக்கிறேன் என்றார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், இதற்குண்டான ஹக்கை நிறைவேற்றி விட்டீர்களா? ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இல்லை யா ரசூலல்லாஹ். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஹஸ்புகி மினன்னார், அப்படியானால் நீ நரகத்தை செல்வதற்கு இதுவே போதுமான ஒன்றாயிட்டே என்றார்கள். அபூ தாவூதிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸையும் ஆதாரமாக எடுக்கிறார்கள் ஹனஃபி இமாம் அவர்கள். ஆகவே அணிகிற நகைகளாக இருந்தாலும் ஜக்காத்து வழங்க வேண்டும் என்கிறார்கள். சரி, ஷாஃபி இமாம் கூறுகிறார்கள், இதற்குண்டான பதிலை கூறுகிறார்கள். இந்த ஹதீஸ் இருக்கத்தானே செய்து. ஷாஃபி இமாம் சொல்கிறாங்க, இந்த ரெண்டு ஹதீஸ் இருக்குது, ஆனால் இந்த ஹதீஸ் ஜக்காத் என்கின்ற வணக்கம் கடமையாக்கப்படுவதற்கு முன்பு உள்ளது. இப்போ ஜக்காத் என்கின்ற வணக்கம் இருக்கிறது அல்லவா, அதாவது இவ்வளவு இருக்க வேண்டும், இவ்வளவு காலம் இருக்க வேண்டும், 40 கொடுக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது அல்லவா, இந்த சட்டமெல்லாம் வருவதற்கு முன்பு இருக்கக்கூடியது தான் இதுவாகும். அதாவது ஒரு பெண்மணி ஒரு நகையை அணிய விரும்புகிறாங்க,
தங்கத்தாலான நகையில் வைத்துக் கொள்வோமே, அணிவதற்கு முன்பாக ஒரு சின்ன ஹக்கை ஏழைகளுக்கு கொடுத்துட்டு இவங்க அணிஞ்சு கொள்ளணும். அதே போல் வெள்ளியாலான ஒரு நகை அணிவதாக இருந்தால் ஏழைகளுக்கு ஒரு சிறிய ஹக்கை கொடுத்துட்டு இவங்க அணிந்து கொள்ள வேண்டும். அந்த கட்டத்தில் சொல்லப்பட்டது தான் இது. இந்த ஜக்காத் என்கின்ற வணக்கம் கடமையாக்கப்பட்டதற்கு பிறகு அல்ல. அது எப்படி சொல்கிறீங்க என்று கேட்கலாம். ஷாபி மாம் சொல்கிறாங்க, ஒன்று வேணாம், வெள்ளியாக இருந்தால் எவ்வளோ கடமை? 200 திருகம், அதான் நம்ம காலத்தின் அடிப்படையிலே 612 கிராம். அப்படியானால் அரை கிலோவுக்கு மேலாக, 612 கிராம்ன்றாலும் அரை கிலோவுக்கு மேலே தானே, 500 கிராம் வந்துட்டாலும் அரை கிலோ. சரி, ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வெள்ளி மோதிரம் அணிந்திருந்தார்களே, அரை கிலோவுக்கு மேலாகவா? அரை கிலோ மோதிரத்தை அந்த விரல் சுமக்குமா? என்னாகும் விரல்? அது மட்டுமல்ல, இந்த அளவு வந்தாலும் ஒரு வருடம் ஆனால்தானே கடமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்போதுதானே பார்க்கிறார்கள், ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய விரலிலே அந்த மோதிரம் இருப்பதை அப்போதுதானே பார்க்கிறார்கள், ஆகவேதானே கேட்கிறார்கள். அப்படியானால் ஒரு வருடம் இன்னும் ஆகவில்லையே, நீங்கள் ஜக்காத்தை கொடுங்கள் என்று எப்படி கட்டளை போட முடியும்? அளவும் 612 கிராம் இல்லை, அதே போன்று கால அளவும் ஒரு வருடம் சென்றிருக்க வேண்டும், அதுவும் இல்லை. ஆனால் ஜக்காத்தை கொடுங்கள் என்கிறார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படியானால் ஜக்காத் என்கின்ற இந்த வணக்கம், முறைப்படுத்தப்பட்ட வணக்கம் நடப்பதற்கு முன்பாக அந்த நிகழ்வுகள் நடந்தன என்று ஷாஃபி இமாம் அவர்கள் கூறுகிறார்கள். இன்னொன்று, சஹாபா பெருமக்களிலே கூட இரு வகையான கருத்துக்கள் உண்டு. அணிகிற நகைகளுக்கு ஜக்காத் உண்டு என்று சொல்கின்ற சஹாபா பெருமக்களும் இருக்கிறார்கள், அணிகிற நகைகளுக்கு ஜக்காத் இல்லை என்று கூறுகிற சஹாபா பெருமக்களும் இருக்கிறார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய சகோதரருடைய மகள்களை பொறுப்பேற்று வளர்த்தார்கள், அவர்களுக்கெல்லாம் அந்த தங்க நகை அணிந்திருந்தார்கள் அந்த குழந்தைகள், பெண் பிள்ளைகள். ஆனால் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த நகைகளுக்கு ஜக்காத் கொடுக்கவில்லை. அதுபோன்று அஸ்மா பின்த் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய அன்பு மகளார் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு தங்க நகையை அணிவித்திருந்தார்கள், அதற்கு ஜக்காத் அவர்கள் வழங்கவில்லை. அதுபோன்றுதான் அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு தங்க நகையை அணிவித்திருந்தார்கள், அவைகளுக்கெல்லாம் ஜக்காத் அவர்கள் கொடுக்கவில்லை. அதுபோன்றுதான் ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கூறுகிறார்கள், அணிகிற நகைகளுக்கு ஜக்காத்து இல்லை. இந்த ஹதீஸ்கள் எல்லாம் மொத்தாவிலேயே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, பைஹக்கிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே நேரத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் எல்லாம் அணிகிற நகைகளுக்கு ஜக்காத்து உண்டு என்கின்ற கருத்திலே இருந்தார்கள். ஆகவே சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே இருவேறு கருத்துக்கள். ஷாஃபி இமாம் அவர்கள் சில சஹாபா பெருமக்களுடைய கூற்றின் அடிப்படையில் சட்டம் தந்திருக்கிறார்கள், ஹனஃபி இமாம் அவர்கள் இன்னும் சில சஹாபா பெருமக்களுடைய கருத்தின் பிரகாரம் சட்டத்தை வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே ஷாஃபி ஹனஃபி இந்த இரண்டுக்கும் மத்தியிலே இருக்கிற கருத்து வேறுபாடு அன்றைக்கு அருமை தோழர்களுக்கு மத்தியிலே ஏற்பட்ட ஒன்றுதான் என்பதையும் நாம் அறிந்து கொள்வோம். ஆகவே கேட்டதின்படி அமல் செய்கின்ற நல்லவர்களாக எல்லாம் அல்ல இறைவன் நம்மை எல்லாம் ஆக்கிரல்வானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.